மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். சிறுவயதிலிருந்தே நான் நிறைய எழுத வேண்டும், தமிழகத்திலே பெரிய எழுத்தாளராகி நிறைய பேர் என்னிடம் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் என்ற கனவுகளோடு சென்னை மாநகரிலே சுற்றித் திரிந்தவன். என்னை எழுத்தார்வம் தொற்றிக்கொண்டதனால் ஆரம்பத்தில் கதை கவிதைகள் நிறைய எழுதினேன். அந்த கதை கவிதைகளை நான் பெருங்குடியில் மின்சார பொறியாளராக இருக்கும் பொழுது ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு அந்த சிறுகதைகளை எழுதி கிட்டத்தட்ட 50 சிறுகதைகள் எழுதி ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு ரெஜிஸ்டர் தபாலில் பெருங்குடியிலிருந்து நடந்து வந்து கந்தஞ்சாவடிக்கு வந்து ரெஜிஸ்டர் தபால் செய்வேன். அப்பொழுது அது வந்து எந்த கதையும் ஆனந்த விகடனில் அச்சுக்கு வராது. சரி, பரவாயில்லை, நம் முயற்சியை விடக்கூடாது, இருந்தாலும் தரமாக எழுத வேண்டும், நமது எழுத்து தரம் இல்லை போல் அப்படின்னு நினைத்து விட்டார்களோ என்று நினைத்துதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். 98 எழுதியதை எழுதிய 50 தொகுதிகள் அடங்கிய கட்டுரையை எடுத்துக்கொண்டு மணிமேகலை பிரசுரத்திற்கு சென்று பதிக்க வேண்டும், பதிப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை 50 கட்டுரைகளையும் எடுத்துக்கொண்டு சென்னை மணிமேகலை பிரசுரத்திற்கு வந்து அந்த தொகுப்பை பதிப்பிட்டேன். அந்த தொகுப்பு பதிப்பதற்கு அப்பொழுது 5000 ரூபாய் தேவை. அந்த 5000 ரூபாய் என்னிடம் இல்லை. அந்த நேரத்தில் 5000 ரூபாய் யாரிடம் கேட்கலாம் அதை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தொலைக்காட்சியிலே தமிழை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தார்கள். சரி, இவர் தமிழிலே பற்று உள்ளவர் போல் என்று நினைத்து கொண்டு நேரடியாக சென்னை அண்ணாசாலை விக்டரி ஹவுஸ் விஜிபி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று என்னுடைய 50 தொகுதிகளையும் நேரடியாக கொடுத்து அவரிடம் கேட்டேன், ஐயா எனக்கு பண உதவி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். சரி, நான் செய்கிறேன் அப்படின்னு நான் படித்துவிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதற்கு பின்னர் அந்த நூலை படித்துவிட்டு அவர் அபாரமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு ஒரு 2000 ரூபாய் செக்கு கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு சென்னை தி நகர் மணிமேகலை பிரசுரத்திற்கு கொடுத்து விட்டு கடைசியில் பெருமுயற்சி செய்து அந்த நூலை வெளியிட்டேன். அந்த நூல் 1998 வெளிவந்த நூல், முதல் நூல், என்னுடைய முதல் நூல், அச்சில் வந்த முதல் நூல். அந்த நூல் வந்து அறிந்து கொள்ள சில வாழ்க்கை தத்துவங்கள். அந்த நூலிலே நான் தமிழை பற்றி எப்பொழுதுமே எனது கட்டுரைகளில் இறுதி அத்தியாயத்தில் தமிழை பற்றி தான் எழுதுவேன். தமிழ், நாம் ஒரு நல்ல ஒரு தேசத்திலே பிறந்திருக்கிறோம், ஒரு தாய்மொழி தமிழ் என்ற பெருமையான மொழியை நாம் பேசுகிறோம். இந்த தாய்மொழி தமிழ் நாம் பெருமையான மொழியை நாம் பேசுவதால் நம் உலகத்திலே உயர்ந்த மொழியை பேசுகிறோம், செம்மொழியை பேசுகிறோம், உலகத்திலே உயர்ந்த மொழியை பேசுகிறோம் என்று எனக்கு எப்பொழுதுமே ஒரு கர்வம் உண்டு. ஆகையால் நான் எழுதும் எல்லா கட்டுரைகளிலும் இறுதி அத்தியாயத்தில் தமிழை பற்றி நிச்சயம் எழுதிவிடுவேன். அப்படித்தான் இந்த நூலிலே எழுதியிருக்கிறேன். இந்த நூல் விலை அப்பொழுது 1998 24 ரூபாய் தான். இந்த 24 ரூபாய் நூலிலே என்னுடைய தமிழை, நான் தமிழை பற்றி இறுதி அத்தியாயத்திலே எழுதியிருக்கிறேன். அந்த அத்தியாயத்திலே பார்த்தீர்கள் என்றால் தாய்மொழி, தாய் மண், எல்லாமே தாயில்தான் தொடங்குகிறது. தாய் நல்ல மண்ணாகவும் மொழி நல்ல மொழியாகவும் இருப்பது பூர்வ ஜென்ம பிராப்தம். தம்முள் ஆவை வைத்திருப்பதால் தமிழ் எனப்படுகிறது. மொழியை கால் செருப்பாய் நினைக்காமல் தலை கிரீடமாக நினைக்க வேண்டும். மொழி உங்கள் மன்னனாக இருக்க வேண்டும், நீங்கள் அதற்கு சேவகம் செய்ய வேண்டும். எழுத்து வாழ்க்கை அழகு, மொழி விழி வழி, ஆழம் யாழ் மலலை சோழி தோழன் தோழன் தோழி தோழன் சூழல் வாழ்க என்பவையாக உயர்ந்தவைக்கும் விழு பழி இழவு இழிவு கோலை ஏழை பிழை அழுகை பால் சீல் அழுகுதல் வழுக்கு வழுவுதல் புழு அழுக்கம் அழுக்கு புழுக்கம் அழிவு ஒழிக தாழ்வு கழிவு கிளி கழு குழப்பம் ஒழுக்கல் என தாழ்ந்து வைக்கும் பழக்கம் வழக்கம் என்பதை பொதுவாகவும் தமிழாவை தம்முள் வைத்து கொண்டிருக்கிறது.
என்று எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் என்பதை தமிழாவை வைத்திருப்பதால் தமிழ் என்பதை தமிழ் பாட புத்தகத்தில் நிச்சயம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதுதான் எனது வாழ்நாள் கனவாக இருக்கின்றது. இது எனது முதல் நூல். 1998 அந்த நூல் 24 ரூபாய் இருந்தது. இதை மறுபதிப்பு செய்ய வேண்டும். அந்த மறுபதிப்புக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த நூலிலே முதல் அத்தியாயத்தை படிக்கிறேன். அது வந்து ஆரம்பம். ஸ்ரீகிருஷ்ண வாக்குகள் தத்துவமாயின, வாக்கு நன்மைகளுக்காக உதிர்ந்தவை, தன் பெருமைக்காக மலர்ந்தவை அல்ல. உலகம் தன்னை கொண்டாட வேண்டிய ஆசை அதற்கில்லை. கடமையை செய்தது பலனை எதிர்பார்க்கவில்லை. சத்திய வாக்கு, அருள் வாக்கு, தெய்வ வாக்கு, இறுதியில் அது அழியா வாக்கு. கீதை சொன்ன நாயகன் மங்காமல் உலகில் நாணச்சுடராய் எரிந்து ஒளிந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றான். சுயநலமற்ற செயல் பலன் எதிர்பார்க்காமல் இருந்தால் தியாகம் எனப்படும். அந்த தியாகம் அர்த்தமற்று போவதில்லை, அர்த்தத்துடனே இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் உள்ள உண்மையின் ஒளி ரகசியமாக ஒளிந்து இருக்கிறது. பிறர் நலன் தன்னலனை தண்டிக்க ஏற்றுக்கொண்டால் தியாகம் எனப்படும். பிறர் நலன் தன்னலனாய்க் கொண்டால் சேவை எனப்படும். தன்னலன் பிறர் நலனை தண்டித்தால் பாவம் எனப்படும். தன் சேவை பிறருக்கு நன்மை செய்தால் புண்ணியம் எனப்படும். இப்படி தொடர்ச்சியாக 50 கட்டுரை, 50 வாழ்க்கைக்கு தேவையான, ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தேவையான கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். 1999 இப்போ எனது இந்த நூலை பற்றி விமர்சனம் எழுதியிருந்தார்கள். அப்பொழுது அதிலே ஒரு வரி குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த நூல் தமிழகத்தின் ஒவ்வொரு இளைஞர்கள் கையிலும் இருக்க வேண்டிய கனமான நூல் என்று விமர்சனம் எழுதியிருந்தார்கள். இந்த நூலை வாங்கி படியுங்கள். ஒவ்வொருவருக்கும் மிகவும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய யோசனைகளையும் வழிகளையும் நிறைய தத்துவங்களையும் இது அடக்கி இருக்கிறது. தத்துவம் என்றால் பழமை என்று நினைத்து விடாதீர்கள். இதில் நிறைய புதிய கருத்துகள், புதிய புரட்சிகரமான சிந்தனைகள் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் இதை வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.